ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கிள் டைமில் சகோதரி ஒருத்தங்க வீட்டு தீபத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த தீபத்தில் சென்டரில் வந்துட்டு வராகி அன்னையோட இரண்டு கண்கள் முகம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த சகோதரி நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு நார்மலான அந்த இமேஜ். இது கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கண்கள் வந்து நல்லா விரிஞ்சு பார்க்குறது தத்ரூபமாக வந்து தெரிஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கூட நான் ஜூம் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அது பாருங்கள். இப்போ பார்க்குறீங்கள, அதில் பாருங்கள், ரெண்டு கண், அந்த மூக்கு எல்லாம் அப்படியே வந்து தெரியுது. அந்த வாய்ப்பகுதி மட்டும் ரெட் கலரில் தத்ரூபமாக வந்து அன்னையோட அந்த முகத்தை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சகோதரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கும் அன்னையோட முகம்தான் அந்த ரெண்டு கண் நல்லாவே தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்னொரு சகோதரி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு மஞ்சளில் வந்துட்டு ஒரு நாகரூபிணி மாதிரியான ஒரு அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது தலைக்கு வந்துட்டு அந்த ஐந்து தலை நாகம் குட பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அலங்காரம் பாருங்கள். அவங்க வீட்டு பூஜரியில் விநாயகர் மஞ்சளை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வராகி அன்னைக்கு ஒரு மஞ்சள் காப்பு போட்டு தலைக்கு மேலே அப்படியே நாகரூபம் படம் எடுத்திருக்க மாதிரி அவங்க அழகாக வந்து செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு காமிக்க சொல்லி அவங்க அனுப்புனது. சிஸ்டர், நான் அம்மாவுக்கு இப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்காங்க அன்னை அப்படிங்கிறத பார்த்துட்டு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், மஞ்சள்லையே ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி தலைக்கு மேலே கூட பிடிச்ச மாதிரி அழகாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிற பரிகாரம்ன்றது நாளைக்கு காலையில், அதாவது தசமி, இந்த தேய்பிறை தசமியை பற்றி எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரில. ஒரு சில நாட்கள் வந்துட்டு நம்மளோட சுபமுகூர்த்த நாட்கள்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சுபமுகூர்த்தம் இல்லாத நாட்கள்ங்கிறது இந்த நவமி, அஷ்டமி, நவமி இந்த மாதிரி தசமி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு சுபகாரியங்களை வந்து செய்ய மாட்டாங்க. ஒரு வீடு வாங்குறதாகட்டும், கல்யாணம் பண்ணுறதாகட்டும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தேய்பிறை டைமில் வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. அஷ்டமி, நவமி, தசமி இந்த மாதிரி டைமில் வந்து சுத்தமாக செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த தசமிக்குன்னு வந்து ஒரு சக்தி இருக்குது. அதாவது ஒரு ஒரு திதிக்குன்னு ஒரு ஒரு தேவதைகள் வந்து ஆட்சி செய்வாங்க. அந்த திதி தெரிஞ்சு அந்த தேவதைகளை வந்து நம்ம வழிபடும் போது நமக்கு நல்ல ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இந்த தேய்பிறை தசமியை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறனால. இந்த தேய்பிறை தசமியில் வந்துட்டு வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ, லைஃபே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே எனக்கு இல்லைன்னு நினச்சவங்க கூட இந்த தேய்பிறை தசமியில் வந்து நம்ம அதை ட்ரை பண்ணும்போது நமக்கு நம்ம இழந்த எல்லாமே வந்து நமக்கு கொடுக்கும். விதிப்படி நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறக்கு என்னென்னலாம் உங்களுக்கு அமையணும்னு இருக்கோ அத்தனையும் செய்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த தேய்பிறை தசமிக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜர் படி பண்ணுறவங்க விதிப்படி நீங்கள் செல்வந்தராக கோடீஸ்வரராக வாழ்கிற யோகம் எல்லாம் கூட அமையும் அப்படின்னு பல குறிப்புகள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேய்பிறை தசமி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 7:30 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8 காலையில் 9 வரை உங்களுக்கு தேய்பிறை தசமி இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுபமுகூர்த்தங்கள், அதாவது சுபகாரியங்களை நம்ம செய்ய வேண்டாம். ஆனால் உங்கள் காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மற்ற நேரத்தில் ட்ரை பண்ணால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போய்க்கோங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னோ, இல்லை ஒரு நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடையாக வந்து உங்களை சுற்றி இருந்துகிட்ருக்கும். இதனால தான் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, அது என்ன காரணம்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த ஸ்டாப் பண்ணுற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை, அது எப்பேற்பட்ட தடைகள் முட்டுக்கட்டைகளாக இருந்தாலுமே இந்த தசமியில் வந்துட்டு அதற்குரிய அந்த திதி தேவதை நம்ம வணங்கும் போது அதற்கு இடைஞ்சலாக இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் அடைய வேண்டிய விஷயத்தை வந்து ரொம்ப கிளியராக கொண்டு போய் உங்ககிட்ட சேர்த்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த திதி தேவதைன்னு சொல்லக்கூடியவங்க நடத்தி வைப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த திதியில் வந்துட்டு நம்ம இப்போ என்ன செய்யணுங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. இப்போ இந்த தேய்பிறை தசமிக்குரிய இந்த தேவதை பார்த்தீங்கன்னா வஹ்னி வாசினி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேவதையோட பெயருங்க, சரிங்களா? இப்போ திதிகள்ன்றது உங்களுக்கு தெரியும், 15 திதிகள் இருக்கும். இந்த 15 திதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்பிறை, வளர்பிறை அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து உங்களுக்கு ரொட்டீனாக வந்து வரும். இப்போ இந்த தேய்பிறை தசமிக்குள்ள திதிக்குள்ள தேவதையோட பெயர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்களோட சக்தி எப்படி இருக்குன்னா, தேய்பிறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு கண் மட்டுமே திறந்திருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கண்ங்கிறது வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அந்த ஒரு கண் வந்து எதுக்கு திறந்திருக்குன்னா, அந்த தடைகளை எல்லாம் வந்துட்டு சரி பண்ணுமா,
உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு முடிஞ்சு போனது முடியாதுன்னு நீங்கள் விட்டது அது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரக்கூடிய சக்தி, உங்களை வந்து ஒரு செல்வ செல்வந்தராக வாழ வைக்கக்கூடிய சக்தி. விதிப்படி இவன் வந்து எல்லா சௌகரியத்தையும் அனுபவித்து செல்வந்தராக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்து அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு தடப்படுதுன்னா, இந்த தேவதையை இந்த நாளில் நம்ம கும்பிடும் போது அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு கண்ணுக்கு இருக்குது. அந்த ஒரு கண்ணே வந்து திறந்திருக்கிறது அத்தனை ஒரு சக்தியாக இருக்குங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த தசமியில் வந்துட்டு நாளைக்கு எந்த டைமில் ஆரம்பித்து எந்த டைமுக்குள்ளே நம்மளோட வழிபாடுகளை வந்து செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். நவதானியத்தை வச்சு நம்ம வழிபாடு வந்து செய்யணும். இந்த நவதானிய வழிபாடுங்கிறது நாளைக்கு ராத்திரி, அதாவது இந்த தசமிக்கு வந்து இந்த தேவதையை வழிபடுறதுக்கு நாளைக்கு ராத்திரி 9 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே 9 to 12 நீங்கள் உங்களுக்கு வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதை விட்டவங்க 8ஆம் தேதி காலையில் 6 to 7 அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இவங்களுக்கு நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நவதானியங்களை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கடைகளில் உங்களுக்கு மளிகை கடைகள்லையும் கிடைக்கும், பூஜை சாமா கடைகள்லையும் இந்த நவதானியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரே ஒரு பேக்கெட் இருந்தால் கூட போதும், சரிங்களா? இது வாங்கிட்டு ஒரு பித்தளை தட்டோ இல்லை எவர்சில்வர் தட்டோ ஏதாவது ஒரு தட்டில் வந்துட்டு இதை நீங்கள் பரப்பி வச்சுக்கலாம். இதை என்ன செய்யலான்னா, நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து வேணாலும் நீங்கள் செய்யலாம், அப்படி இல்லாதவங்க நீங்கள் பெட்ரூமில் உட்காந்து பண்ணலாம், உங்கள் வீட்டு ஹாலில் உட்காந்து பண்ணலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக உங்கள் ஆஃபீஸில் இருந்து கூட இது தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு விதிமுறைகளும் தடையில்லை, சரிங்களா? மாதவிளக்கு தடையில்லை, நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அப்படிலாம் வந்து எதுவுமே தடையில்லை. சுத்தமான மனசோடு நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம். அதனால் ஒரு பேக்கெட் அந்த நவதானியம் மட்டும் நமக்கு தேவைப்படும். வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களோட மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோதிர விரல் உங்களுக்கு காமிச்சிருக்கு, வலதுகை மோதிர விரல், அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மோதிர விரலால் நீங்கள் என்ன காரியம் சரியாகணும்னு நினச்சி இந்த வழிபாடை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதை மனசில் வந்து நினச்சிக்கோங்க. எனக்கு வந்து இந்த தசமி வழிபாடு செஞ்சு கரெக்டாக 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க, அது மெயினான ஒரு விஷயம். அதிகபட்சம் 3 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஒரே தடவை தான் செய்ய போகிறோம், கரெக்டாக 3 நாளில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும், சரிங்களா? ஸோ வந்துட்டு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த 3 நாளைக்குள்ளே நான் நினைக்கிற வேலை வந்து நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த விஷயம் வெற்றியாகவே நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அந்த நவதானியத்தில் உங்களோட மோதிர விரலால் வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை வந்து நீங்கள் எழுதணும். அதற்கு தகுந்தால் போகிற நவதானியம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? நவதானியத்தில் உங்களோட மோதிர விரலால் வெற்றிங்கிற வார்த்தையை 3 முறை வந்து அதில் நீங்கள் எழுதணும். இப்போது நீங்கள் வெற்றிங்கிற அந்த வார்த்தையை வந்து எழுதி முடிச்சிட்டிங்க. இப்போ அதை எழுதி முடித்தோடனே இப்போ நீங்கள் பிக்சர்லாம் பார்க்குற இந்த மந்திரம், அந்த தேவதைக்குரிய மந்திரம், இதையும் 3 முறை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்கிற இந்த மந்திரங்கள் தான் நம்ம செய்ய போகிற அந்த விஷயத்துக்கு ஒரு உயிர் கொடுத்து அதை சரி பண்ண வைக்கும். அதனால் இந்த மந்திரத்தையும் வந்து 3 முறை கட்டாயம் வந்து சொல்லணும், வாயால் சொல்லணும். எழுத வேண்டாம், வாயால் சொன்னாலே போதும். இதை வந்து எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் வக்னி வாசின்யை வித்மகே சித்தி பிரதாயை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரங்க. இதை வந்து 3 முறை சொல்லிட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த இடத்துல இருந்து வேணாலும் எந்த திசையில் உட்கார்ந்து வேணாலும் இந்த தேவதைக்கு நீங்கள் வழிபாடு வந்து பண்ணலாம். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கட்டுப்பாடுகளோ இதில் கிடையவே கிடையாது. கட்டாயம் இதை செய்யுங்க. நமக்கு வாழ்க்கையில் ஒரு சில சான்ஸ் வந்து கிடைக்கும் போது அதை வந்து நம்ம மறக்காமல் வந்து செஞ்சிருங்க. ஏன்னா இதை ஒரு வீடியோலையும் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம விட்ட நேரங்கிறது திருப்பி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு எதையுமே வந்து தள்ளி போடாதீங்க. நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றிக்கான பாதை வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு வரும், சரிங்களா? முயற்சிகள் தான் நம்ம வெற்றியை வந்துட்டு தீர்மானிக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை முயற்சி செஞ்சு பாருங்கள். கரெக்டாக 3 நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சோன்னே அதையும் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 3 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இந்த நவதானியத்தில் எழுதி 1 முறை தான் வைக்கணும். அது அப்படியே 3 நாளைக்கு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு ஒரு ஷெல்ஃபிலையோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல யாரும் தட்டி விடாத மாதிரி எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 நாளைக்கு அப்புறம் எடுத்து அந்த நவதானியத்தை பறவைகளுக்கு வந்து நம்ம தூவி விட்டுடலாம். மரத்தடியிலையோ இல்லை பறவைகள்கிட்ட போட்டால் அது சாப்பிட்ரும். அந்த மாதிரி வந்து செஞ்சுருங்க. அவ்வளவு தான் இந்த விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை கட்டாயம் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது மற்றவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது அப்படிங்கிறத லைக் பாயிண்ட் எனக்கு சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.